முத்திரையை போட்டு மறைச்சு கரெக்ட் செய்வதற்கு ரெடியா செய்கிறோம். ஆகவே அமைதி நேரத்தை கண்டிப்பாக பரிஸ் நகரத்தில் இருக்கும் ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். அவரை இந்த கூட்டத்தில் கையெழுந்து கண்டுபிடிக்கிறார். நேமிக்கு வெள்ள தலைமுடி உள்ளது. அவர் தாண்டு தாண்டு நடப்பார். சில ஆண்டுகளுக்கு முன்பு நேமி தனது சொந்த வியாபாரம் தொடங்குவதற்கு கடன் வாங்கியுள்ளார். ஆனால் கடன் வாங்கின நேமி திருப்பி கொடுக்க முடியாமல் கடன்காரனை ஆகிவிட்டார். அவரின் குடும்பமும் நண்பர்களும் அவரை கைவிட்டார்கள். அரசுக்கு செலுத்த வேண்டியவைகள் அவரால் செய்ய முடியாமல் போனதால் அவரது சூழ்நிலை மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையிலிருந்து தான் பிச்சை எடுக்க தொடங்கினார். நாங்கள் இன்று நேமியோட கடன் மட்டும் பார்க்க போவதில்லை, இங்கு காண்கிற சில பேரின் கதையை பார்க்க போகிறோம். அலின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு செல்கிற ஒரு பெண். எல்லா கோயில் கூட்டத்துக்கும் கலந்து கொள்வார். அவள் நல்ல செயல் செய்தால் பரலோகம் போகலாம் என்று நினைச்சுக்கிட்டே என்று செய்வார். தங்கச்சி காசு இருக்கா? தங்கச்சி அம்மா உங்கள்கிட்ட அது காசு இருக்கா? யூரியலும் கிறிஸ்டாவும் வாணிக பெண்கள். இவர்கள் இருவரும் தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை விட வேலைக்கு அதிக முக்கியம் கொடுப்பார்கள். மேடம் உங்கள்கிட்ட அது காசு இருக்கா? மேடம் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் புகழ் பெற்றுவதற்கும் இதை செய்வார். தம்பி உங்கள்கிட்ட அது காசு இருக்கா? தம்பி காசு தரேன், என்னோட செல்ஃபி காசு தருவீங்க தம்பி? தம்பி உன்னோட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு அஞ்சு சத்தா இருக்கு. தாபிதா அவளது 50 வருடங்களுக்கு பின்னும் தன்னை ஒரு இளம் பெண்ணாக காண்கிறாள். அவள் பைபிளை காத்திலும் அவள் கண்ணாடியின் முன்னால் அதிக நேரம் செலவு அனுப்பிவிட்டாள். அவளுக்கு குறைவாக தெரிந்த மக்களோடு பழகமாக நேமிக்கு பணம் கொடுத்த ஒருவர் அவரை பார்க்க போகின்றோம். என்னட்ட ஒன்றுமில்லை மேடம்.
ஷாலினி ஒரு இளம்பெண். தனது அப்பா அம்மா பேச்சு கேட்காமல் ஒருவனை காதலித்தாள். ஆனால் அவன் இவளை ஏமாற்றி விட்டான். அதிலிருந்து அவள் மனசோர்வடைந்து தற்கொலை செய்ய பார்க்கிறாள். தன் குடும்பம் பிரச்சனையினால சிகரத்துக்கும் மனுவுக்கும் அடிமை ஆகிவிட்டார். காசு இருக்கா? நாம் இப்போது அலெக்ஸ் என்ற ஒரு நபரை பார்க்க போகிறோம். இவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகன். இவன் கடவுளை விட தனது நடிகை அதிக முக்கியம் கொடுப்பார். இந்த மூன்று இளைஞர்கள் தங்கள் சிறிய வயதிலிருந்து தங்கள் பெற்றோர்களின் சொல்லை கேட்க மாட்டார்கள். பாடசாலைக்கு போவதற்கு பதிலாக அவர்கள் தெருவில் திரிந்து கதைக்காரர்களும் வழிபொருள்களிடம் இருந்தும் திருத ஆரம்பித்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு நேமி கஷ்டத்தினால் இறந்து போனார். நாம் இப்போது கடைசி தீர்ப்பு நாளுக்கு வருகிறோம். நாம் பார்த்த இந்த மக்கள் அனைவரும் தங்கள் தீர்ப்புக்கு முன்பாக சென்று போக போனார்கள். உலக வாழ்க்கையை தேடி கிறிஸ்தவ வாழ்க்கை மறந்துட்டீங்க.
என்னுள்ள போறீங்க இல்ல கடன்படுத்த போகலாமா? மாயமான பார்க்க வந்தா உங்களுக்கு பரவல இடம் இல்லை. என்ன விழு விடுங்க, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை பரலோகத்துல இடம் இல்லையா? என்ன பரலோகத்துல இல்லைன்னா என் குலத்துல இன்னைக்கு மிருகத்தை தட்டி இருக்கு. கொஞ்சம் கோயிலுக்கு போனாலும் பார்த்து எனக்கு உங்களுக்கு பழக்கத்தில் இடம் என்ன? எல்லாரும் இங்க இருக்கிறீங்க, ஏன் உள்ளுக்கு போக இல்லை? இந்தாங்க என்ன கேள்வி பாருங்க, எனக்கு பைபிள்ல எல்லாமே தெரியும், எல்லாம் படிச்சேன், அதிகாரம் வெளிப்படுத்த மட்டும் எல்லாமே தெரியும். இந்த உருவம் வசம் நான் கணக்கு வாங்கியிருக்கணும். நான் எருசலேமிலேயும் போயிட்டு வந்தேன், இயேசு கிறிஸ்துவின் கல்லறையும் பார்த்து வந்தேன். இங்க பரலோகம் போயில, எதுக்கு நான் போகறாரு? நான் பைபிள் எல்லாம் படிச்சேன், எல்லாமே தெரியும். உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருந்தாலும் பைபிள் வாசனத்தை கீழ்படியவில்லை. நீ போய் போய் இல்லாட்டி வேற யாரும் போக. இந்த பிச்சைக்காரன் தான் எனக்கு காசு கேட்டது. இவட மூஞ்சியோட உள்ளக்குள்ள போக மாட்டேன். தம்பி, ஏன் இவர் மட்டும் உள்ள போற, நாங்களும் உள்ள போல? உங்களோட படிப்பு, உங்களோட சொத்து, உங்களோட அறிவு, உங்க ஸ்டைல் பாவம் செய்தாலும் தன்னைத்தானே கடைசி டைம்ல பாவம் கட்டுக்கல, மன்னிப்பு கட்டுற வழியாக இருக்கு. பரலோகத்தில் அது பெற்ற சரி. அப்ப நாங்க பரலோகம் போனா வேற எங்க போறது? ஒரு நாள் வேற வேணும். நீங்க எல்லாரும் போறீங்க, வாங்க போ.